Hi, hello friends. Welcome to Priya's Cafeteria. Inni nam paaka pora recipe paathina jelly da panna porom. Adhellam paathina enna brand use panni panna poranga na Wickfield brand use panni nama jelly panna porom. Sama supera irukum indha brand. Adhellam paathina jelly nalla soft avum nama vandu indha jelly use panni ice creams appo faluda ellathilum mix panni podalam. Avlo tasty ah irukum. Neenga try panni paarenga. Veliye vandu jelly eppadi irukumo adhe type la irukum. Easy ah nama veetlaye make panna mudiyum. Indha video ending la miss panna paarenga. Indha video ungalku pidichirundha like pannunga, share pannunga. Priya's Cafeteria channel ippa first time paakuradha subscribe pannikonga. Kudave bell symbol or click on the all option. That's it, click on the mother videos for an notification on the reach out. Video column. Product or outer packaging pathina ipdi da irukku Wickfield brand idu illa green color symbol kuduthundale pathina 100% vegetarian veg da use pannirpaanga jelly crystal la kuduthirukanga flavor pathina orange flavor net weight pathina 90 grams irukku side la pathina hindi la vandu eppadi instructions follow panni nam jelly panonu solli kuduthirukanga back side pathina 100 grams ku pathina nutritional informations kuduthirukanga adellama pathina jelly mix pathina 80 grams kuduthirukanga sachet maari or packet kuduthirukanga adu vandu 10 grams irukku crystal type la premix la kuduthirukanga manufacturing date la 24 month vandu shell times kudukranga idoda mrp pathina 45 rupees mrp na purchase panna amount pathina 45 da side la pathina and side la hindi la kudukranga indha side la pathina english la kudukranga english la vandu easy ah comfortable indha method follow panni pannomna namalku easy jelly kadaikum inga parunga 24 month pathina manufacturing date la shell time tharanga idla -0.1 pathina ulla irukka packing la vandu இந்த மாதிரி நம்ம ஓபன் பண்றப்ப பார்த்தீங்கன்னா தனியா ஃப்ரண்ட்ல இருந்து எடுக்க முடியாது அட்டை பாக்ஸோட சேர்ந்து ஒட்டியே இருக்கனால நம்ம அது மட்டும் தான் கொஞ்சம் டிசாப்பாயின்ட்மென்ட் இதுல மத்தபடி பார்த்தீங்கன்னா செம சூப்பரா வந்தது ஜெல்லி உள்ள பாருங்க சொன்னால 10 கிராம்ஸ்க்கு வந்து ஒரு கிறிஸ்டல்ல கொடுத்திருக்காங்க ஆரஞ்சு கலர்ல இருக்குது வந்து ப்ரீமிக்ஸ் இது ஒயிட் கலர்ல கொடுத்திருக்கு வந்து ப்ரீமிக்ஸ் இது வந்து நார்மலா ஒரு ஜெல்லி டைப் கிறிஸ்டல்ல கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து 80 கிராம்ஸ்ல கொடுத்திருக்க அந்த crystal powder வந்து ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து 10 grams கொடுத்திருக்க அந்த பவுடர் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து நல்லா வந்து சூடா இருக்க தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போறோம் அவங்க கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணி பண்ணனும் தண்ணி பாத்தீங்கன்னா 230 ml வந்து தண்ணி ஆட் பண்ண சொல்லிருக்காங்க கரெக்ட்டான ரேஷியோ நல்லா சூடா இருக்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க அந்த crystal எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சுடு தண்ணில கரஞ்சிரும் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி 2 minutes பாத்தீங்கன்னா நல்லா அந்த crystal எல்லாம் வந்து லைட்டா சூடாகற அளவுக்கு இருந்தாலே போதும் ஜஸ்ட் ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்துருங்க இப்போ பாருங்க நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ ஒரு கண்டெய்னர்ல நம்ம மாத்திக்கலாம் நல்லா சூடா இருக்கும்போதே நீங்க ஜெல்லியை வந்து இந்த ஊத்தி வச்சிட்டீங்கனா வாட்டரை சீக்கிரமா செட் ஆயிடும் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒட்ட ஆரம்பிச்சிரும் இப்ப பாருங்க ஆல்ரெடி நான் ஊத்தி 1 செகண்ட்க்குலாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஜெல்லி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ உங்களுக்கே தெரியும் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இத வந்து ஒரு just ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கலாம் நார்மலா நீங்க வெளிய வச்சாலோ பாத்தீங்கன்னா செட் ஆயிடும் இப்போ 15 நிமிஷம் கழிச்சு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்க நல்லா செட் ஆயிடுச்சு ஜெல்லி இப்போ வந்து சைடு கார்னர்ஸ்ல வந்த மாதிரி கத்தியை வச்சு நம்ம எடுத்து விட்டலாம் அப்ப ஈஸியா வந்து வெளிய வந்துரும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு plate வச்சு back side கவுத்திட்டு tap பண்ணி விட்டீங்கனா ஈஸியா ஜெல்லி வெளிய வந்துரும் பாருங்க செம சூப்பரான ஜெல்லி வந்து வீட்லயே ரெடி ஆயிடுச்சு இந்த பிராண்ட் யூஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க செம சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட feedback வந்து கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க மத்தவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் இப்போ உங்களுக்கு ஜெல்லியை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி பீசஸ் மாதிரி போட்டுட்டு நீங்க ஃபலூடா ஐஸ்கிரீம்ஸ்ல வந்து மேல டாப்பிங்கா போட்டு சாப்பிடலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் milk shakesல வந்து நீங்க ஆட் பண்ணி சாப்பிடலாம் ஜிகர்தானால ஆட் பண்ணி சாப்பிடலாம் அவ்ளோ டேஸ்டா இருக்கும் நீங்க வீட்லயே பிரிபேர் பண்ணிக்கலாம் ஜெல்லி ஈஸியாவே பண்ணிக்கலாம் ஜெலட்டின் தேவை இல்ல இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கி கூட நீங்க யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம் சிம்பிளா செம சூப்பரான Wickfield ஜெல்லி வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்ஸ் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க செம சூப்பரா இருக்கும் குட்டீஸ்க்கும் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் இது நீங்களே வந்து ஹெல்தியா வீட்ல தண்ணி mix பண்ணி நீங்களே பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி another interesting useful videos ஓட உங்களை வந்து மீட் பண்றேன் फ्रेंड्स Thank you take care and bye thanks for watching bye bye